இப்போ நாங்கள் பாகுநிலை செக்ஷனில் பாகுநிலை உராய்வு செய்யறது பார்க்க போகிறோம். அது என்னடா பாகுநிலை உராய்வு சார்? நாங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கிறோம் திண்மங்களுக்கு இடையில் உராய்வு சார். அந்த திண்மங்களுக்கு உராய்வு சார் எப்படி வரையுது? ரெண்டு மேற்பரப்பு இருக்கணும். ரெண்டு மேற்பரப்பில் ஒரு மேற்பரப்பு சார்பாக மற்ற மேற்பரப்பு இயங்கினா அந்த இயங்குகிற மேற்பரப்பை தடுக்கிற மாதிரி ஒரு உராய்வு சார் தாக்கும். சரிதானே? அதே மாதிரி தான் நீங்கள் திரவங்களுக்கு இடையிலையும் உற்றுப்பட சார்பாக மற்றது இயங்கிக்க அந்த படையை எதிர்க்கிற மாதிரி ஒரு விசதாக்கும். அதைத்தான் பாகலூராய்விசன்னு சொல்லுவோம். இங்கே முக்கியமாக ஒன்றுக்கு திரவம் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கணும். அதேன் திரவம் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கணும்? திரவம் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் இருந்தால் மட்டும்தான் இந்த திண்மங்கள் திரவங்களுக்கு இடையிலே ஒவ்வொரு படப்படையாக இயங்கும். சரிதானே? அப்போ திரவம் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் இருக்கேக்க மட்டும்தான் நான் இந்த பாகல உராய்விசைன்றதை பற்றி கதைக்கலாம். இல்லாடி கதைக்கலாம். இந்த பாகல உராய்விச எஃப்ன்றது ரெண்டு கணியத்தில் தாங்க இருக்கும். ஒன்று நான் அந்த கருதுகிற ரெண்டு படைகளுக்கும் இடையில் இருக்க வேகப்படத்திறனுக்கு நேர்விசம்னா இருக்கும். அடுத்தது அந்த படைகளுக்கு இடையில் இருக்க தொடுபரப்பிற்கு நேர்விசம்னா இருக்கும். இதிலேருந்து நான் ஒரு சமன்பாடுக்கு போகலாம். எஃப் ப்ரொபோஷனல் ஏ இன்டூ வி டூ மைனஸ் வி ஒன் ஓவர் டி. நான் நேர்விசம் நான் சமனாக மாற்ற ஏதாவது ஒரு மாறிலியால் பெருக்கணும். அந்த மாறிலியாக இங்கே ஈட்டா. இங்கே ஈட்டான்றது என்ன? அந்த பாயின்ற பாகுநிலை குணகம். இது அழகாக பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ செகண்ட், பரிமாணம் எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் ஒன். இதில் ஒரு சின்ன நோட் மாரி, ஈட்டான்றது வெப்பநிலையில் மட்டும் தங்குற காரணி, வேறு ஒன்றுலேயும் தங்காது. வெப்பநிலையில் மட்டும் தங்குற காரணி. வெப்பநிலையோட வெப்பநிலை கூட கூட திரவங்களுக்கு ஈட்டா குறை. வெப்பநிலை கூட கூட திரவங்களுக்கு ஈட்டா குறை, வாயுக்களுக்கு ஈட்டா கூடும். இது ஒரு சும்மா ஒரு நோட்டாக போட்டு வச்சுருப்போம். ஓகே தானே? அடுத்தது இங்கே ஒரு கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். என்ன கேள்விண்டா? கிடைமேசை ஒன்றில் ஈட்டா பாகுநிலை குணகமுடைய பாயி சிறிய தடிப்பு டீயில் பூசப்பட்டுள்ளது. அதன் மீது வைக்கப்பட்டுள்ள குட்டி வி எனும் மாறாவேகத்தில் நகர்ந்த அதன் பின் பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை கேள்வி. இங்கே குட்டியும் எண்ணெயும் மீதான தொடுகை பரப்பு ஏ என்று தந்திருக்கு. சரி, இப்போ என்ன கேள்விண்டா? ஒரு மேசையில் டீ தடிப்புடைய திரவம் பூசியிருக்கா. அதுக்கு மேலே நான் ஒரு குட்டி ஒன்றை வைக்கிறேன். சரிதானே? அந்த குட்டி ஒன்றை வச்சு அந்த குட்டியை வி வேகம் என்ற மாறாவேகத்தில் இழுக்கிறேன். வி என்ற மாறாவேகத்தில் இழுக்க பிரயோகிக்க வேண்டிய விசையாக தான். சரிதானே? இப்போ இங்கே என்ன கன்செப்ட் வரப்போகுது? பாகுநிலை உராய்வு விசை வரப்போகுது. ஏன் நான் மாறாவேகத்தில் கொண்டு போகணும்டா புற விசை இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே நான் தள்ளி கொண்டு போக அந்த திரவத்தால் ஒரு பாகுநிலை உராய்வு விசை வழங்க போகுது. அந்த பாகுநிலை உராய்வு விசைக்கு சமனான ஒரு விசையை கொடுத்தா சரி. அந்த விசை ரெண்டு கேள்வி. அப்போ இங்கே பாகுநிலை உராய்வு விசையை கண்டுபிடிச்சா சரி. பாகல உராய்விசை என்று காணலாம். ரெண்டு மேற்பரப்பும் எடுக்கணும். ரெண்டு மேற்பரப்பு எனக்கு தெரியும். ஒன்று மேசையில் தொடுகையில் இருக்கிற திரவத்தின மேற்பரப்பு, அடுத்தது மேல் குட்டியோட தொடுகையில் இருக்கிற திரவத்தின மேற்பரப்பு. ஸோ கீழாண்ட வேகம் பூஜ்ஜியம், மேலாண்ட வேகம் வி. ஸோ எனக்கு ரெண்டு வேக படித்திறன் தெரியும். இடையிறக்கு தடுப்பு டி. ஸோ வேக படித்திறன் வி மைனஸ் நோட் ஓவர் டி, தொடுகை பிறப்பு ஏ. ஸோ தடை விசை என்ன? ஈட்டா இன்டூ ஏ இன்டூ வி ஓவர் டி. ஸோ அந்த விசையை நான் கொடுத்தா தெரியுது தானே? அப்போ நான் பிரியோகிக்கின்ற விசையம் என்ன? ஈட்டா இன்டூ ஏ இன்டூ வி இன்டூ டி வி ஓவர் டி. சரிதானே? மேற்கூறிய வினாவில் அந்த திணிவு எம் இருக்குதானே? திணிவு எம் மேற்பரப்பின் சாய்வு அல்ஃபா எனின் சாய்தளம் வழியே குட்டியை மாறாவகம் வியில் மேல் நோக்கி நகர்த்த, கவனம் மேல் நோக்கி நகர்த்த பிரயோகிக்க வேண்டிய விசையாது. இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு போஸ் இருப்போது என்ன? முதல் மேல் நோக்கி நகர்த்தணும்ன்றதுக்கான மேல் நோக்கி நகர்த்துறதுக்கு அந்த பாகுநிலை உராய்வு விசை எதிர்க்கும். அதை நாங்கள் கொடுக்கணும். அதை நாங்கள் கண்டிடம் என்ன? ஈட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு வி அப்போ டி. அதை விட எக்ஸ்ட்ரா என்னோடய போஸ் கொடுக்கணும். என்ன போஸ் அது? நிறைய இந்த பிரிச்ச ஊர். சரிதானே? இப்போ நான் புயப்பிங்கிலி இயக்கம், புயப்பிங்கிலி இயங்கத்தில் ஒரு சாயத்தில் இயங்குது. சாயத்தில் இயங்கிக்க நிறைய இந்த பிரிச்ச ஊர் வருமோ வராதோ? எம்ஜி சைன் அல்ஃபா. அந்த எம்ஜி சைன் அல்ஃபாவை சேர்த்து கொடுத்தோம்னா சரி. ஸோ நான் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஈட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு வி அப்போ டி ப்ளஸ் எம்ஜி சைன் அல்ஃபா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது மேல் நோக்கி மாறாபகம் வியோட நகர்த்துறதுக்கு பிரயோகிக்க வேண்டிய விசையாது. இந்த படத்தில் என்ன தரம் தந்துருக்குது? அது ஒரு உருளைக்குட்டி, எம் திணிவுடையது, ஹெச் உயரம், அது இந்த குறுக்கு ஆர் ஆர் ஒன், வெளி சுற்றளவு ஆர் ஆர் டூ. எனக்கு கேள்வி என்ன? நான் கொடுக்க வேண்டிய விசையாது. முதலாவது மேல் நோக்கி நகர்த்துறதுக்காக நிறைய எதிர்க்கிற மாதிரி எம்ஜி கொடுக்கணும். சரி, மாறாவத்துல நகர்த்துறது வழியாக நான் மேல் நோக்கி கொடுக்குற விஷயம் கீழ் நோக்கி கொடுக்குற விஷயம் சமனாக இருக்கணும். ஸோ கட்டாயம் எம்ஜி மேல் நோக்கி கொடுக்கணும். அதோட பாகுநில உராய விஷயம் எதிர்க்கிற மாதிரி இன்னொரு விஷயம் கொடுத்தா சரி. பாகல ஒரு விஷயம் என்று காணலாம். இங்கே எனக்கு தொடுமேற்பரப்பு தேவை. இங்கே தொடுமேற்பரப்பு என்ன? உருளை என்ற மேற்பரப்பு. உருளை என்ற மேற்பரப்பு என்ன? டூ பையார் ஹெச். இங்கே பார்த்தோம்னா டூ பையார் ஒன் ஹெச். சரிதானே? அடுத்தது ரெண்டு படையை கண்டுபிடிக்கணும். ரெண்டு படம் உண்டு
வெளிச்சு வெளியான் பட மெட்ட உள்ளான் பட. ஸோ விவாத்திர மாறாவத்திர நடத்துறது வேகப்படுத்துறது என்ன, பி ஓவை 10R2 - 10R1. ஸோ இதிலேருந்து நான் இப்போ பாகல உராவிசையை பார்த்தோம்னா ஈட்டா விண்டு பையார்வன் ஹெச்விஓவை R2 - R1 இதோட எம்ஜியை கூட்டி கொடுத்தா சரி. நோட்டில் ஒரு பாயிண்ட்ஸ் பார்ப்போம் என்னென்னா, சாயத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள குற்றி ஒன்று ஓய்வில் இருக்கலாம், ஆனால் அதன் மீது பாகுமையில் திரவப்படை பூசிய பின் குத்தி வைக்கப்பட்டால் ஓய்வில் இருக்க வாய்ப்பில்லை. இது என்னடா விளங்கில்லை, என்னென்று பார்ப்போம். என்னென்று பார்த்தோம்ண்டா, சாயத்தை மேலே வைக்கப்பட்டுள்ள குட்டி ஒரு மரதாக்கத்தை கொடுக்கும். மரதாக்கத்தை கொடுத்தா கட்டாயம் உராவி உணவு இருந்துச்சுன்னா கட்டாயம் உராவி விசை கொடுக்கும். ஸோ ஓய்வில் இருக்கலாம் சரிதானே. ஆனால் பாகுமை உள்ள திரவம் ஒன்று பூசினா பிறகு அவர் ஓய்வில் இருக்கணுமெண்டா அவர் இயங்காமல் இருக்கிறதுக்கு அந்த எம்ஜி சைனல் ஃபாண்ட கூறு மேல் நோக்கி கொடுத்தா சரி. அப்போ எம்ஜி சைனல் ஃபாண்ட கூறு இவர் தொடக்கத்திலே கொடுப்பாரோ இல்லை, இவரண்ட வேகம் கூட கூட கூடத்தான் அந்த பொருள் துணிக்கேண்ட வேகம் கூட கூட கூடத்தான் இவரண்ட பாகுமை விராவிசை கூடும். ஒரு கட்டத்திலான் சமனாவர் அது இப்போ ஒரு வேகம் வந்த அப்புறம் தான் சமனாவர். ஸோ இவர் ஓய்வில் இருக்கலாமோ இருக்கலாம்டா. ஒரு சும்மா கிராஃப் மாரி என்ன கிராஃப்ண்டா, ஒரு கிடைமேசை மீதில் எண்ணெய்ப்படை பூசியிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு குட்டியோண்ட வச்சுட்டு வீவகத்தில் தள்ளி விடுறான் சரிண்ணே. அப்போ கொஞ்சம் கிராஃப் வேக நிறை விரைவு பார்த்துருக்கலாம். இந்த வேக நிறை விரைவு என்ன சொல்லுதுண்டா, வேற வேகம் குறையுமா, அது நண்டு வேற வேற வேகம் குறையும். ஓ கட்டாயம் வேகம் குறையத்தான் மட்டுமே என் வேகம் குறையணும் பண்ணால் பாகனில் உடையாது. ஸோ பாகனில் ஒரு ஆவிசை தாக்கும், பாகனில் ஒரு ஆவிசை தாக்கினாருண்டா வேற வேற வேகம் குறையணும் சரியாண்ணே. அந்த பாகனில் ஒரு ஆவிசைன்றது இவரண்ட வேகத்தில் தங்கியிருக்கோ இல்லையோ, தங்கியிருக்கு இவரண்ட வேகத்தில் தங்கியிருக்கு. இவரில் ஒரு ஆவிசை தாக்குறதால வேகம் குறையும், வேகம் குறையிறதால வேற 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 பாகுல உராவிசையும் குறை சரிதானே. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு எம் தினி முடியாது ஏ குரு ஏ குறுக்கோடு பெறக்கூடிய எடுத்தோம்ண்டா அவருடைய கிராஃப் தெரியும். இதே இப்போ இதை நான் டூவே குறுக்குவேற பிறப்பாக மாற்றினா, டூவே குறுக்குவேற பிறப்பாக மாற்றினா இவரில் தாக்குற பாகுல உராவிசையில் பெருமன் என்ன செய்யும், டபுள் மடங்கா என் குறுக்குவெட்டு பிறப்பு டபுள் ஆகிட்டு. ஸோ உராவிசை டபுள் மடங்கா. ஸோ ஏ குறுக்குவெட்டு பிறப்புடையதா, டூஏ குறுக்குவெட்டு பெறக்கூடியதா நேரத்துக்கு ஓய்வடை, டூஏ குறுக்குவெட்டு நேரத்துக்கு உடையது மீன் அவரில் ஏதாவது பாவில் ஒரு ஆவிசை கூட. ஸோ அவர் நேரத்துக்கு ஓய்வடைஞ்சிட்டார். ஸோ அவருடைய கிராஃப் சரி. இப்படித்தான் அந்த கிராஃபில் பார்த்துட்டு போகிறது ஈஸ் சரி. நம்ம இப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா சரி, அடுத்தது என்ன பூசாத நிலையை பார்த்தோம்ண்டா, அவர் ஒரு சீரான மாறா சீரான வேகத்தில் குறைஞ்சிட்டு போவார். ஏன் சீரான வேகமாக குறைஞ்சிட்டு போவார், அவரில் தாக்குற ஒரு ஆவிசை திண்மங்களுக்கு இடையிலான ஒரு ஆவிசை அவர் அவருடைய மருதாக்கத்தில் மட்டும்தான் தங்கும். ஸோ அந்த திணிவு மாறினா மட்டும்தான் ஒரு திணிவு என்ன ஒரு திணிவாக மாறக்க மட்டும்தான் இவரில் தாக்குற ஒரு ஆவிசை மாறும். மற்றும்படி இவரில் தாக்குற ஒரு ஆவிசை மாறுமோ, மாறாது. ஸோ இவருடைய படித்திறன் மாறுமோ, வீட்டு கிராமத்தில் படித்திறன் மாறுமோ, மாறாது. ஸோ சீராக குறைஞ்சிட்டு போவேன். அடுத்தது ஒரு விசை நேர விரைவை பார்க்க போகிறோம். விசை நேர விரைவை ஒரு டெண்டு குட்டி கோப்பிட போகிறோம். எம் திணிவுடைய டூஏ குறுக்கோட்டு பெறப்படையதும் எம் திணிவுடைய ஏ குறுக்கோட்டு பெறப்படுவதையும் ஒருத்தர் ஒப்பிட போகிறோம் சரிதானே. முதல்ல எம் திணிவுடையதும் ஏ குறுக்கோட்டு பெறப்படுவதையும் கீறினமெண்டா சும்படி வளைஞ்ச கிராஃப் தான் வரப்போது, என் வேற 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 வேகம் குறையும், வேகம் குறைஞ்சுன்னா தாக்குற விசை வேற 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 குறைஞ்சிட்டு போகும். ஸோ அப்படி கிராஃப் வேறு. அடுத்தது பார்த்தோம்னா டூஏ குறுக்கோடு பெறப்படுதுன்னா ஆரம்பத்தில் தாக்குற விசை, ஆரம்பத்தில் தாக்குற விசை முதல் தாக்குறதை மாதிரி டபுள் மடங்காக இருக்குமா அரை மடங்காக இருக்குமா, யோசிங்க பார்ப்போம். ஏன் எஃப்ன்றது ஈட்டா இன்டூ ஏ இன்டூ வி அப்போன் டி, ஏ டபுள் ஆச்சுன்றா தாக்குற விசை டபுள் ஆகும். ஸோ டபுள் மடங்காக இருக்கணும். ஏ குறுக்கோட்டை பெறப்படையதா டூஏ குறுக்கோட்டை பெறப்படையதா நேரத்துக்கு போய்விடையும், டூஏ குறுக்கோட்டை பெறப்படையா நேரத்துக்கு போய்விடையும். ஸோ கிராஃப் இப்படி வேறு. இங்கே என்ன பார்க்க போகிறோம்ண்டா, விசை நேர விரைவு நிலையில் டெண்டின்ட விசை நேர விரைவுண்ட டெண்டின்டையும் பரப்பு சமனாகத்தான் இருக்கு. ஏன் அப்படி சமனாக இருக்கணும், விசை நேர விரைவுண்ட பரப்புன்றது உந்த மாற்றத்துக்கு சமன், எஃப் டி சமன் டெல் டைம் வி உந்த மாற்றத்துக்கு சமன். இங்கே உந்த மாற்றம் டெண்டுக்கும் சமனா, ஓ தீவு மாறையில் ஆரம்ப வேகம் வி இறுதி வேகம் பூஜ்ஜியம். ஸோ உந்த மாற்றம் எம் வி. ஸோ ரெண்ட பரப்பும் சமனாகத்தான் இருக்கணும். ஓகே விளங்கிட்டா. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இப்போ இந்த படத்தில் காட்டப்பட்ட குட்டி இயங்குதான், குட்டி அடைகிற முடிவு வேகம் ஜாதி, முடிவு வேகம்ண்டா என்ன, முடிவு வேகம்ண்டா ஒரு பொருள் இயங்கி கொண்டு இருக்குது, இயங்கி கொண்டு இருந்துச்சுண்டா ஆறு முடிவு கொண்டிருக்கிறாருண்டா தொடர்ந்து ஆறு முடிவு கொண்டே இருப்பார், ஆனால் முடிவுகத்தை பறையலாது. அமர் முடிவு கொண்டு இருப்பாரா இருந்தாருண்டா ஒரு முடிவு வேகம் கட்டாயம் வந்தே ஆகும். அமர் முடிக்கிறாருண்டா எதிர ஒரு விசை தாக்குது, முதல் ஒரு விசையும் தாக்குது, இன்னொரு விசையும் தாக்குது, ரெண்டு விசையும் இப்போ ஈக்குவலாக வருதோ அப்பக்க அந்த ரெண்டு விசையும் முடிவு வேகத்தை அடைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நான் முடிவு வேகத்தை காணணுமெண்டா இவர் கீழ் நோக்கி இயங்குறார், கீழ் நோக்கி இயங்குறதுக்கு யார் காரணம், நிறைய பிரிச்ச ஒரு காரணம் எம்ஜி சைன் அல்ஃபா.
அதை யார் எதிர்க்க போகிறார்? பாவனில் ஒரு அபிஷேகம் எதிர்க்க போகிறார். ஸோ பாவனில் ஒரு அபிஷேகம் எதிர்க்க போகிறாருன்னா பாவனில் ஒரு அபிஷேகம் காணணும். இங்கே இருக்க பாவனில் ஒரு அபிஷேகம் என்ன? ஏ குறுக்கோட்டு பிறப்பாம் ஈட்டாவாம், அடுத்தது மாறாவகம் பியாம். சரி, அந்த முடிவகம் பியன் எடுத்தோம்னா அந்த மாறாவகம் பியன் எடுத்தோம்டா பாவனில் ஒரு அபிஷேகம் ஈட்டா ஏவியை போன் டி. ஸோ இந்த பாவனில் ஒரு அபிஷேகம் ஈட்டா ஏவியை போன் டி தான் எம்ஜி சைன் அல்ஃபாவுக்கு சமனாக இருக்கணும். ஸோ இதிலிருந்து வியை கண்டமெண்டா எம்ஜிடி சைன் அல்ஃபா ஓவர் ஈட்டா. அடுத்தது குத்தியின் வேகம் நேரத்துடன் மாறுபடுறது கிராஃப். வேகத்தை பற்றி காய கொண்டமெண்டா பாவனில் ஒரு அபிஷேகம் பற்றி தேவை. இந்த வேகம் என்ன செய்ய போகுது? கீழ் நோக்கி விசை முதல் கூடவே இருக்கணும். மேன் முதல் பாவனில் ஒரு அபிஷேகம் இல்லை, எம்ஜி சைன் அல்ஃபா கீழே இருக்குது. அப்போ கீழ் நோக்கி யார் முடிவுவார்? கீழ் நோக்கி யார் முடிவினவர் வேற 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 பாவனில் ஒரு அபிஷேகம் கூட போதும். வேகம் கூட பாவனில் ஒரு அபிஷேகம் கூடும். பாவனில் ஒரு அபிஷேகம் கூட வேகம் பலர் கூடி கூடி ஒரு கட்டத்தை பிறகு மாறாது. ஸோ வேகம் இப்படி மாறாமல் வரும். அதே மாதிரி பாவனில் ஒரு அபிஷேக்கு கிராஃப் கேள்வி. பாவனில் ஒரு அபிஷேகம் எப்படி வரும்? முதலே பார்த்து நாங்கள் பாவனில் ஒரு அபிஷேகம் வேகமும் நேர்தசமனாக இருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு நோட்டில் பார்த்தோம். அதே கன்செப்ட் இங்கே பயன்படுத்தப்படும். எப்படி விடி கிராஃபுக்கு கிராஃப் கூறினோமோ அதே மாதிரி எஃப்டி கிராஃபுக்கும் அப்படி தான் வரும். அடுத்த கேள்வி, மேற்கூறிய வினாவில் குட்டி சாயதளம் வழியே மேல் நோக்கி தள்ளப்படின் அதன் வேக நிறைவேற கேள்வி. இங்கே மேல் நோக்கி தள்ளுறதால நிறையும் எதிர்க்கும், நிறையும் எதிர்க்கும் பாகுமை உராவிசையும் எதிர்க்கும். ஸோ முதல் பெரிய வேகத்தோடு இருந்தது தள்ளிவிட போய் 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 பூஜ்ஜியத்தை அடைஞ்சிட்டு திருப்பி கீழ் நோக்கி ஆறுமுடி கொண்டு வந்து ஒரு மாறாவதுக்கு வருவார். ஏன் கீழ் நோக்கி வரைக்கும் மாறாவதுக்கு வரணும்? முதல் மேல் நோக்கி தள்ளேக்க பாகுல உராவிசையும் கீழே தான் தாக்கும், நிறைந்த பிரிச்ச கூறும் கீழே தான் தாக்கும். ரைட், ஓய்வடைஞ்சிட்டு கீழே இயங்க வழி கிடைக்க வேகம் மெட்ட பக்கம் மாறுது. வேகம் மெட்ட பக்கம் மாற அதே இருக்கிற மாதிரி தான் நான் பாவில் ஒரு அபிஷேகம் மேல் நோக்கி தாக்கும், நிறை கீழ் நோக்கி தாக்கும், விலகிலாம் நிறை இருக்க போகுது. ஸோ கீழ் நோக்கி ஆறுமுடி கொண்டு வந்தவர் வேகம் கூட கூட பாவில் ஒரு அபிஷேகம் கூடும். பாவில் ஒரு அபிஷேகம் கூட ரெண்டு ஒரு கட்டத்தில் அந்த நிறைய பிரிச்ச கூறும் பாவில் ஒரு அபிஷேகம் சமனாக வரும். ஸோ ஒரு முடிவு வரதுக்கு வரும். நான் மேல்நோக்கிய வேகத்தை ப்ளஸ்ன்னு எடுத்தேன்டா கீழ் நோக்கி வர வேகம் மைனஸ். ஸோ இந்த கிராஃப் மேலே ப்ளஸ்லேருந்து தொடங்கி அப்படியே கீழே வந்து ஒரு மாறாவத்தில் பாகுமையில் அடுத்த சாப்டருக்கு போகிறோம். அடுத்த சாப்டர் என்னென்னா புயசியின் சூத்திரம். புயசியின் சூத்திரத்துக்கு முதல் அந்த குழாயில் இருக்கிற திரவங்களின்ட திரவம் பாயும் வேகத்தின மாதிரி இருக்கா பார்ப்போம். இப்போ குழாய் ஒன்று எடுத்தோம்டா குழாயில் தொடுகையில் இருக்க எல்லாம் பூச்சியை மறக்கணும். அப்படியே போக போக அவர்கிட்ட வேகத்தின் பருமன் பரபர கூடி கூடி உச்சத்துக்கு வந்து சரி சரி சென்றரைக்கு வரைக்கும் உச்சத்துக்கு வரும். உச்சத்துக்கு வந்து திருப்பி கிடைக்கி போய்க்கோ இப்போ வந்துடும். இப்போ நான் அந்த குழாயின் சென்டரில் ஒரு இரும்பு குண்டனை பிடிக்கிறேன். இரும்பு குண்டோ ஓய்வில் பிடிக்கிறேன். இரும்பு குண்டன்ட ஓய்வில் பிடிச்சனண்டா இப்போ எக்ஸிலேருந்து வையிலேக்க வேகத்தில் மாறையே பார்ப்போம். எக்ஸில் என்னவாக இருக்கணும்? கட்டாயம் பூச்சி மாதிரி இருக்கணும். வையில் என்னவாக இருக்கணும்? கட்டாயம் பூச்சி மாதிரி இருக்கணும். ஏன்? குழாய் ஓய்வில் இருக்குது. அந்த இரும்பு குண்டு ஓய்வில் இருக்க இல்லையோ ஓய்வில் இருக்குது. ஸோ இரும்பு குண்டில் இருக்க ரெண்டு பக்கமும் இந்த இரும்பு கோவில் இருக்க ரெண்டு பக்கமும் இருக்கிற திரவம் ஓய்வில் தான் இருக்கணும். என் இரும்பு குண்டு ஓய்வில் இருக்குது. ஸோ அதில் இருக்க திரவம் ஓய்வில் தான் இருக்கணும். ஸோ சரி சென்டர்லேருந்து என்ன செய்யணும்? ஓய்வில் வரும். அதனால் அந்த வேகம் நடுவில் இல்லாமல் இருக்குது. ஸோ என் எக்ஸிலேருந்து வையுக்கு போயிருக்க கூடி உச்சத்தை அடைஞ்சு பூச்சத்துக்கு போய் அப்படியே பூஜ்ஜியத்தில் இருந்து திருப்பி கூடி திருப்பி குறைஞ்சி வையில் பூஜ்ஜியத்தை அடைஞ்சிச்சு. அதுக்கான வீட்டி கிராஃப் தான் ரெண்டுக்கான வீட்டி கிராஃப் கீழே கீழே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு குழாய் என்று எடுக்கிறேன்னு ஒரு குழாய் என்று எடுத்துனண்டா குழாயில் ஒரு முனை பக்கம் பி ஒன் அண்டா அமுக்கம், குழாயின் மெட்ட பக்கம் பி டூ அமுக்கம். ஓகே பிள்ளைங்கிட்ட பி ஒன் அமுக்கம் பி டூ அமுக்கம். நான் இந்த குழாயால் பி ஒன் பக்கம் இருந்து பி டூ பக்கம் பி ஒன் பக்கம் இருந்து பி டூ பக்கம் தண்ணி போகுது, ப்ரெஷரால் தள்ளுறேன். இங்கே பார்த்தோம்னா பி டூவை விட பி ஒன் அண்ட் அமுக்கம் பெருசு. சரி, நான் பி டூவை விட பி ஒன் அண்ட் அமுக்கம் பெருசு. சரி தானே, அப்போ இங்கே குழாயினால் திரவத்தின் மீதான தடை விசையை காணலாம். அப்படி அமுக்க வித்தியாசம் தர பிறப்பு தான் விசை. அமுக்க வித்தியாசம் தர பிறப்பு தான் விசை. பி ஒன் மைனஸ் பி டூ ஓவர் பையார் ஸ்கொயர். பி ஒன் மைனஸ் பி டூ இன்ட்டு பையார் ஸ்கொயர் தான் இங்கே இருக்க தடை விசை. அடுத்தது அலகு கனவளவு மீது செய்யப்பட்ட வேலை. அமுக்கமெண்டா என்ன? அமுக்கமெண்டா என்ன? அலகு கனவளவு திரவத்தில் இருக்கிற அமுக்க சக்தி. அலக கனவுல இருக்க திரவத்தில் அமுக்க சக்தி. இங்கே ஒன் மீட்டருக்கு திரவத்தில் இருக்க அமுக்க சக்தி பி ஒன். இங்கே ஒன் மீட்டருக்கு திரவத்தில் இருக்க அமுக்க சக்தி பி டூ. ஸோ பி ஒன்லேருந்து பி டூக்கு போகிறாருன சக்தி பி ஒன் மைனஸ் பி டூ சக்தி எங்கே போயிட்டு? அல்லது கூடுனதா குறைஞ்சதா? அது தெரியாது. அதுதான் செய்யப்பட்ட வேலை பி ஒன் மைனஸ் பி டூ. ஓகே தானே? இப்போ நான் ஒரு குழாய் எடுக்கிறேன்,
P1 அமுக்கம், P2 அமுக்கம், அதில் குறுக்குவெட்டு அதனுடைய ஆரை ஆர், இதில் இருக்க திரவத்துக்கு இடையிலான இது ஈட்டா, பாகமை குணகம் ஈட்டா, P1-ஐ விட P2 சின்னு சொல்லியிருக்கு. பின்வரும் புவியசியின் சூத்திரம் அறிவிக்கோட்டு பாய்ச்சலிலும் நெருக்கும் தகவற்ற பாயியாகவும் உறுதியாக பாய்ந்து கொண்டுள்ள போதும் பொருத்தமானது. இங்கே மூன்று கன்செப்ட் இருக்குது. புவியசியின் சமன்பாடை நீ யூஸ் பண்ணணுமெண்டா, இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் புவியசியின் சமன்பாடை யூஸ் பண்ணலாம். அது என்ன மூன்று? என்ன மூணுண்டா? திரவம் அறிவிக்கோட்டு பாய்ச்சலில் இருக்கணும், நெருக்கும் தகவற்ற பாயியாக இருக்கணும், அடுத்தது திரவம் உறுதியாக பாஞ்சு கொண்டிருக்கணும், விட்டு விட்டு வரக்கூடாது, உறுதியாக பாஞ்சு கொண்டிருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால் தான் நான் புவியசியின் சமன்பாடை சுற்றல. இந்த புவியசியின் சமன்பாட்டிலிருந்து என்னத்தை காண போகிறோம்டா? திரவ பாய்ச்சல் வீதம். திரவ பாய்ச்சல் வீதம் கியூ அப்போ டி, அதை நான் சொல்கிற குறிக்கிறேன். திரவ பாய்ச்சல் வீதம்ன்றது அமுக்கப்படுத்துறனுக்கு தங்கும், அமுக்கப்படுத்துகிற நேர்விசம்னு சொல்லல, அமுக்கப்படுத்துறனில் தங்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம் அடுக்குக்கு நேர்விசம் பண்ணி வைக்கிறேன், தங்கம் வேண்ட ஒரு எக்ஸாம் அடுக்கு நேர்விசம் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி திரவ பாய்ச்சல் வீதம்ன்றது அந்த திரவத்தின் பாகுநிலை குணகத்தில் தங்கும். ஸோ அவரை ஒரு ஈட்டாண்ட வையாமடுக்குக்கு நேர்வசம் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது குழாயின் ஆரையில் தங்கும். ஸோ குழாயின் ஆரை ஆறுன்னு எடுத்தமெண்டா அவர் ஆறுண்ட சட்டாமடுக்குக்கு நேர்வசம் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதிலிருந்து நேர்வசம் எல்லாம் உண்டாக்கி ஒரு மாறிலியான பெருக்கிறமெண்டா இப்படி ஒரு சமன்பாட்டில் பொருளாம். எனி நான் இந்த கேயை காணணும், எக்ஸை காணணும், வையை காணணும், சட்டை காணணும். இதிலிருந்து என்னென்னு காணலாம்ண்டா, பரிமாண பகுப்பாளை காணலாம். பரிமாண பகுப்பாளை எக்ஸமன் ஒன்று, வைசமன் ஒன்று, சட்சமன் நாலு. பரிசோதனை ரீதியாக தான் கேயை கண்டுபிடிக்கலாம். கேயை கண்டுபிடிச்சோம்னா பை ஓப்பன் எச் அண்டு வருது. இதில் இந்த சோம்பாடு வருது. திரவ பாய்ச்சல் விதம் கியூ ஓப்பன் டீன்றது பை ஆர் டு தி பவர் 4 இன்டு P1 மைனஸ் P2 ஓவர் 8 ஈட்டா எல்லிற்கு சமனாக இருக்கு. ஓகே தானே? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் புவேசியின் சமன்பாடு. எனக்கு இதில் மேலே இருக்க ஒன்றும் தேவையில்லை. இந்த சமன்பாடு அந்த புவேசியின் சூத்திரத்தை எப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மூன்றும் தெரிஞ்சால் சரி, அதோட அந்த முழு தொண்ணு கிராஃபும் தெரிஞ்சிருந்தால் சரி, சொல்லும் தேவை. அதை எப்படி எடுத்தோம் அது ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. எனக்கு நாங்கள் இந்த எடுத்த சமன்பாடுலேருந்து கொஞ்சம் முடிவுக்கு வர போகிறோம். இந்த புவேசியின் சமன்பாடிலிருந்து திரவம் பாய்ந்து கொண்டுள்ள போது குழாய்களுக்கு இடையிலான திரவ பாய்ச்சல் வீதம் என்றது அமுக்க படுத்துறனுக்கு நேர்வித சமன் ரைட் அப்படி சொல்லலாம். அடுத்தது குழாயின் ஆரையின் நாலாம் அடுக்கிற்கு நேர்வித சமன். அடுத்தது பாகுநிலை குணகத்திற்கு நேர்மாறு விகித சமன். அடுத்தது குழாயின் குறுக்குவெட்டு முகப்பரப்பின் வர்க்கத்துக்கு நேர்வித சமன். இப்படியும் சொல்லலாம், அலாட்டிக்கு ஆரையின் நாலாம் வளைவிற்கு நேர்வித சமன் சொல்லலாம். ஏன் குறுக்குவெட்டு பரப்புன்றது பையார் ஸ்கொயர். சரிதானே? பையார் ஸ்கொயர். இதை வர்க்கிப்போம் பை ஸ்கொயர் ஆர் டு டி பவர் 4. பையன்றது ஒரு மாறிலி தானே. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் வரப்போகிறது ஆர் டு டி பவர் 4. ஸோ அவர் இந்த குறுக்கோட்டு பிறப்புக்கு நேர்வித சமன் சொல்லலாம், குழாயின் ஆரையின் நாலாம் வளைவிற்கு நேர்விகித சமன் என்றும் சொல்லலாம். இப்போ நான் இதில் ஒரு கொஞ்சம் கேள்வி பார்ப்போம். ஒரு கேள்வி என்னென்னா, 2R ஆரையுடைய ஒரு உருளையும் ஆர் ஆரையுடைய ஒரு உருளையும் சேர்த்து வச்சுருக்கான். அதில் P1 அமுக்கம், P அமுக்கம், P2 அமுக்கம் என்றிருக்குது. சரிண்ணே, இங்கால எல்லாம் உறுதியாக பாய்கொண்டிருக்குது. உறுதியாக பாய்கொண்டிருக்கண்டா திரவப்பாய்ச்சல் வீதம் எல்லா இடத்துலையும் சமனாக தான் இருக்கணும். இதால் 50 சென்டிமீட்டர் கணம் திரவம் வந்துச்சண்டா அதால் 50 சென்டிமீட்டர் கணம் திரவம் போயே ஆகணும். என் நெருக்கும் தகவல் இல்லை, அருவிக்கோட்டு பாய்ச்சல பாயுது, உறுதியாக பாஞ்சு கொண்டு இருக்கு. ஸோ இவரில் இருக்க திரவப்பாய்ச்சல் வீதம் சமனாக தான் இருக்கணும். ஆனால் இங்கத்திய மாதிரி இங்கத்திய நேர அரைவாசி ஆகுது. ஆரை அரைவாசி ஆகுதுண்டா ஆர்டிடி பப்ப 4 இல்லோ. ஸோ 1/16 மடங்கு ஆகுது. 1/16 மடங்கால் திரவ பாய்ச்சல் வீதம் குறைவான். ஆனால் திரவ பாய்ச்சல் வீதம் மாறக்கூடாதுன்னு சொன்னானே இல்லோ, திரவ பாய்ச்சல் வீதம் மாறக்கூடாதுன்னா சமன்பாட்டுக்கு இங்கால மாறக்கூடாது. அதாவது ஆர்டிடி பப்ப 4 ஓவர் P1 மைனஸ் P2 ஓவர் L மாறக்கூடாது. சரிதானே? இங்கே ஈட்டாக மாறாது. ஸோ இங்கே இருக்கிற அமுக்க வித்தியாசத்தை பார்த்தோம்ண்டா, இங்கே இருக்கிற அமுக்க வித்தியாசம் 2R இடத்துல இருக்கிற அமுக்க வித்தியாசத்தை ஒரு எக்ஸன் எடுத்தோம்ண்டா இங்கே எவ்வளோ இருக்கணும், அது உண்டா 16 மடங்காகணும். ஏன் ஆரையால் 1/16 மடங்கால் குறைகிற வழியாக அமுக்க வித்தியாசம் 16 மடங்கால் கூடணும். ஸோ 2R இந்த குழாய்க்குள்ளே இருக்கிற அமுக்க வித்தியாசத்தை நாங்கள் எக்ஸன்ட் எடுத்தோம் என்றா R இதுக்குள்ளே இருக்கிற அமுக்க வித்தியாசம் 16X இருக்கும். ஸோ இந்த குழாய்க்குள்ளே இருக்கிற மொத்த அமுக்க வித்தியாசம் என்ன? குழாய்க்கு இருக்கிற மொத்த
அமுக்க வித்தியாசம் என்ன? 17x. அந்த 17x தான் P1 மைனஸ் P2 இருக்கும். அது விளங்குதா? ஏன், இதுக்கு எக்ஸ் இருக்குது, அதுக்கு 16x இருக்குது. ஸோ டோட்டல் அமுக்க வித்தியாசம் 17x. ஆனால் டோட்டல் அமுக்க வித்தியாசம் தெரியும், P1 மைனஸ் P2 இவ்வளோந்தான். 17x தான் P1 மைனஸ் P2 இருக்கும். அது விளங்குதா? ஓ, அது விளங்கினா சரி. அடுத்தது எனக்கு நாலு பேர் தான் ஒன்று சமப்படுத்தினா சரி. இந்த பி மைனஸ் P2, இந்த பி மைனஸ் P2-வை 16x எடுத்துருக்கிறேன். பி மைனஸ் P2 தானே 16x எடுத்துருக்கிறேன். அப்போ பி மைனஸ் P2-வை 16x சமப்படுத்தினா சரி, 16 எக்ஸுக்கு பதில் என்ன போடலாம்? P1 மைனஸ் P2/17. P1 மைனஸ் P2/17. இதுலேருந்து பிஎ கண்டமெண்டா 1 × 17 இன்ட்டு 16 P1 பிளஸ் P2 வேறு, 16 P1 பிளஸ் P2 வேறு. இப்படி செய்கிறது கொஞ்சம் மீஸ். இதை விட்டுட்டு இதுக்கால போகிற திரவ பாய்ச்சல் வீதம், இதுக்கால போகிற திரவ பாய்ச்சல் வீதம் சமன் எடுத்தமெண்டா தலையிடிச்சவே இந்த எக்ஸ் சுருக்க முடியாது. முழங்கோ, அப்போ நாங்கள் இதுக்கு இருக்கிறது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இங்கே இருக்கிறது 16x வரும். ஸோ மொத்தம் அமுக்க வித்தியாசம் 17. ஸோ எக்ஸை காணலாம், எக்ஸை கண்டமெண்டா 16x-ஐயோ அல்லது எக்ஸ் ஏதாவது சமப்படுத்தணும்டா விட வேற போதும். சரியா, இப்போது ஒரு நோட் ஒன்று சொல்லியிருக்கு. என்ன நோட் சொல்லியிருக்குன்னா, அமுக்கம் நேரத்தோடு மாறுற கிராஃபை பற்றி இப்போ கதைக்கப்படும். இப்போ பி நோட்டோட வாயில் பி நோட்டோட அமுக்கம் இருக்குது, எக்ஸ் தூரத்தில் அவரண்டா அமுக்கம் பி, எக்ஸ் தூரத்தில் அவரண்டா அமுக்கம் பியா. ஸோ இந்த திரவ பாய்ச்சல் வீதத்தை வி நோட் ஒன்று எடுத்தவன் பி நோட் 7π/4 × P1 − P/18x எடுக்கலாம். இதிலேருந்து ஒரு சமன்பாடு எடுத்தவன்டா π·7 − 8x + c கொண்டு போகிறோம். P·8V0 ηπ·4 × x + p0. இதை நான் π·MX + c என்ற சமன்பாடு கொண்டுடலாம். ஸோ பி தூரத்தோடு மாற கிராஃபை பி நோட்லேருந்து குறைஞ்சு 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 ஒரு பருமானத்துக்கு வந்து நிற்கும். இந்த கிராஃபை தான் π·7 − MX + c என்ற சமன்பாடுக்கு எடுத்துருக்கேன். சமன்பாடு எடுக்காமல் நான் செய்யலாமோ? இல்லை, செய்யலாது. இதை படித்திறன் மாறுமோ மாறாதுன்னு பார்த்தா சரி, இவர் நேர்கோடாக வரணுமெண்டா π·7 − MX + c என்ற சமன்பாடில் படித்திறன் மாறக்கூடாது. படித்திறன் மாறக்கூடாதுண்டா வி நோட் மாறுமோ திரவ பிச்சல் வீதம் மாறாது, ஈட்டா மாறுமோ ஈட்டா மாறாது, பை மாறுமோ மாறாது, 8 மாறுமோ மாறாது, ஆரை மாறுமோ மாறாது. ஏன், ஒரே ஒரு சீரான குழாய், சீரான குழாயில் ஆரை மாறுமோ மாறாது. ஸோ 8V0 ηπ/4 என்ற பெருமன் மாறாது. ஸோ படித்திறன் மாறாது, படித்திறன் மாறாட்டிக்கு ஒரு நேர்கோட்டு வரைவு π·7 − MX + c என்று. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு டெண்டு படம் தந்துருக்கு. இது என்ன செய்யுது? ஒரு குழாயானது, குழாய் பெரிய குறுக்கீடு பிறப்புள்ள குழாய் சின்ன குறுக்கீடு பிறப்பாக மாறுது. அதாவது பெரிய ஏரையிலேருந்து சின்ன ஏரைக்கு மாறுது. ஸோ தானே நீளம் எல்லாம், நீளம் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரிக்கு தான் கீறப்புறோம். நீளம் அதுக்கேற்ற மாதிரி கீறணுமெண்டா அமுக்கம் தூரத்தூரம் மாற கிராஃப் தான் கேள்வி. P1 அமுக்கத்துலேருந்து P2 அமுக்கத்துக்கு போகணும். ஸோ முதல் P1 P2 குறிப்போம். சரி, P1 அமுக்கத்துலேருந்து P2 அமுக்கத்து போயிக்க இங்கே பெரிய ஏரையிலேருந்து சின்ன ஏரைக்கு போகுது. சரி, இப்போ 2R 2 வெப்பமன் உதாரணத்துக்கு 2R 2 வெப்பம். ஸோ அங்கே இருக்க படித்திறன் தெரியுமல்லோ, ஆறு 6 × 4 அடுக்கு கீழே வருது. 6 × 4 அடுக்கு கீழே வர வழியாக இங்கே 2R 2 இடத்துல பார்த்தோம்னா கீழே 16R 2 வரு, இங்கே 1R 2 வரும். சரிதானே, அப்போ படித்திறன் இங்கே 1 × 16 மடங்காக இருக்கும். 6 இருக்கிற படித்திறன் மாதிரி இங்கே 1 × 16 மடங்காக இருக்கும். ஸோ 2R 2 இருந்து குறைகிற வீதம், அமுக்கம் குறைகிற வீதம் கொஞ்சமாக இருந்து 6 இருக்கிறது அமுக்கம் டக்கு 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 கண்டு குறைஞ்சிட்டு போகும். சரிதானே, அதை தான் இந்த கிராஃப் சொல்லுது. அடுத்ததை பார்த்தோம்ட்டா ஆரை சீராக கூடிட்டு போகுது. ஆரை சீராக கூடிட்டு போகிறாரண்டா கீழே இருக்கிற கணியம் r·4 கூடிட்டு போகிறார். ஸோ பிரிக்கிற கணியம் கூடிட்டு போகுது. ஸோ பிரித்து வர விட என்ன செய்யும்? குறைஞ்சிட்டு போ. பிரிக்கிற கணியம் கூடிட்டு போகுது. ஸோ பிரித்து வர கணியம் குறைஞ்சிட்டு போகும். ஸோ படித்திறன் குறைஞ்சிட்டு போகும். ஓகே, இதை தான் இந்த கிராஃப் சொல்லுது. நாங்கள் பாகின ஒரு ஆவிசை பார்த்துட்டோம், அடுத்தது புவேசியின் சமன்பாடு பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது என்னமெண்டா ஸ்டோக்கின் சூத்திரம். ஸ்டோக்கின் சூத்திரம்னா இவ்வளோ தான், F·6π·r·ηv, 6π·r·ηv இவ்வளோன்னு தெரிஞ்சா சரி. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், ஆர் ஆரையுடைய கோலம் ஒன்று ஈட்டா பாகுநிலை குடகமுடைய பாய் ஒன்றில் வி வேகத்தில் இயங்குகையில் அதன் இயக்கத்துக்கு எதிரான திசையில் ஒரு பாகுநிலை உராய்விசை தொலைப்படும் போது இது F·6π·r·ηv ஆல் தரப்படும்.
இச்சூத்திரம் ஸ்ட்ரோக்கின் சூத்திரம் எனப்படும். உனக்கு இதில் தெரிய வேண்டியது என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு 6πr η v. சரிதானே? 6πr η v, அது மட்டும் தெரிஞ்சால் சரி. இதிலிருந்து ஒரு சில நோட் இருக்குது. இச்சூத்திரம் இந்த சமன்பாடுங்க அங்கே யூஸ் பண்ணலாம்னா, அதை நோட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சமன்பாடுங்க அங்கே யூஸ் பண்ணலாம்டா, சிறிய கோலமாக இருக்கேக்கான யூஸ் பண்ணலாம். அடுத்த இந்த திரவத்துக்குள்ள வலிக்குமுளோ அலைகளோ இருக்கக்கூடாது. வலிக்குமுளோ அலைகளோ இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இதை நீ சரி பார்க்குறதுண்டா, பரிமாண முறைப்படி சரி பார்த்துக்கும். இங்கால இருக்க எஃப்ன்ற பரிமாணமும் அங்கால இருக்க 6πr η v பரிமாணமும் ஒன்று கொண்டு சமனாகவே தான், அப்போ சரி பார்த்துக்கும். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம், திரவங்களுக்குள்ள இயங்குகிற, திரவங்களினுள் இயங்குகிற கோலங்களில் முடிவுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கீழ்நோக்கிய இயக்கத்தை பார்ப்போம். கீழ்நோக்கிய இயக்கத்தை பார்க்கணுமெண்டா, இவர் கீழ்நோக்கி இயங்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ ஒரு திரவத்துக்கு ஒரு கோலத்தை வச்சோமெண்டா, இவர் கீழ்நோக்கி இயங்க வேணுமெண்டா, இவர் கீழ்நோக்கி இயங்க வேண்டுமெண்டா, திரவத்தின் அடர்த்தியா கோலத்தின் அடர்த்தியா பெருசாக இருக்கும்? கோலத்தின் அடர்த்தி பெருசாக இருக்கும். இப்போ சும்மா உதாரணமா, தண்ணிக்குள்ள பந்த போடுறதா இரும்பு குண்டை போடுறதா கீழே போகும்? இரும்பு குண்டை போடுறதா கீழே போகும். ஏன்? இரும்பு குண்டு நடத்தி தான் தண்ணி நடத்திய விட பெருசு. அதேமாதிரி தான் இங்கே திரவத்தை நடத்திய விட கோலத்தை நடத்தி பெருசாக இருந்ததுன்னா, இவர் கீழ்நோக்கி இயங்குவார். கீழ்நோக்கி இயங்க வழிக்கிலேக்க கீழ்நோக்கி பெரிய விஷயம் ஒன்று வரும். மேலுதை கொண்டு தாக்கி கொண்டு இருக்கும் மேலே. சரிதானே? மேலுதை இப்போ யூஸ் ஆகும் 4πr³ ரோஜி தாக்கி கொண்டு இருக்கும். இவர் இந்த வெயிட் 4 × 3πr³ கணம் டிஜி கீழே தாக்கி கொண்டு இருக்கும். டிஓ ரோவோ பெருசு, டி பெருசு. ஸோ இவருண்ட வெயிட் பெருசு, இவருண்ட வெயிட் பெருசு என்னடியா, இவர் கீழ்நோக்கி இயங்குவார். கீழ்நோக்கி இயங்க வழி கிடைக்க ஒரு 6 முடிவான இயங்குவார். கீழ்நோக்கி விளையாட்டு ஒன்று இருக்கும். ஸோ கீழ்நோக்கி ஒரு 6 முடிவல் இருக்கும். கீழ்நோக்கி 6 முடிவல் இருக்கனே கண்ட வேகம் வேற 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 கூடி கொண்டு போகும். வேற 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 வேகம் கூட, வேகம் கூட நடக்கும். இவருக்கு உராவிசை ஒன்று வேற, பாவல உராவிசை, பாவல உராவிசை வேற. சரி, பாவல உராவிசை வேகம் கூட கூட என்ன செய்யும்? கூட்டிகிட்டு போ. ஒரு கட்டத்தில் கீழ்நோக்கி இருக்கிற நிறையும் மேல் நோக்கி தாக்குற மேலுதை பிசக பாகுன உராவிசை ரெண்டும் சமனாக விளைக்க இவர் மாறாவதில் இயங்குவார். என் விளைவு விசை இல்லை, ஸோ மாறாவதில் இயங்கணும். அப்படி மாறா வேகத்தில் இயங்கிக்க தாக்குற உராய்விசையை நாங்கள் ஸ்ட்ரோக்கின் சூத்திரத்தினால் எஃப்சமன் 6πr η v எழுதலாம். 6πr η v எழுதலாம். சரிண்ணே? எஃப்சமன் 6πr η v எழுதலாம். இங்கே எம்ஜி சமன் எஃப் + 2 இருக்கும். இங்கே 6πr η v வி என்று தான் முடிவு வேகம், அதை நான் பிஎஸ் என்று எடுக்கிறேன். ஸோ இதில் இந்த எஃப் காணணுமெண்டா, எஃப் சமன் mg − u, mg − u. இதில் இருந்து பிஎஸ்ஐ கண்டமெண்டா 2r² d − ρ இன்டு g/(9η) ஆண்டு வரும். ஓகே, இதை ஞாபகம் வச்சிருக்கணும். ஞாபகம் வச்சிருந்தா நல்லா, ஞாபகம் வச்சிருக்க அடையே பிரச்சனை இல்லை. எம்சிக்யூக்களில் தட்டலாம். ஞாபகம் வச்சிருந்தா டக்குனு எம்சிக்யூக்களில் தட்டலாம். இல்லாட்டிக்கு அந்த இடத்துல இருந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்கணும். சரிதானே? இப்போ நாங்கள் அடுத்தது கொஞ்சம் பார்ப்போம். ஆர் ஆரையும் டி அடர்த்தியும் உடைய திண்ம கோலம் ஒன்று ரோ அடர்த்தி, அதாவது ரோவை விட டி பெருசுன்னு சொல்லியிருக்கு, பாகுநிலை குணகமுடைய பாய் ஒன்றில் வைத்து மெதுவாக விடுவிக்கிறோமாம். நிலை உண்டு, அந்த மெதுவாக விடுவிக்கிறோம். அதைத்தான் முதலாளி நிலைன்னு சொன்னால், முதலாளி நிலைக்கு அப்போ கார் முடல் என்னவாக இருக்கும்? மேலுதைப்பு மேலே தாக்கும். கீழே என்னதாக்கும்? நிறதாக்கும். அதிலேருந்து பாகுல உரிய விசையோ பாகு ஸ்ட்ரோக்கிங் சூத்திரமோ ஒன்றும் தோவை. மேலுதைப்பு தெரியும், நிறா தெரியும். ஸோ அதிலேருந்து 6 முடிவில் காணலாம். மேலே தாக்குற விசை, கீழே தாக்குற விசையை கழிச்ச மட்டும் 6 முடிவில் வரும். d − ρ / d × g என்று வரும். சரி, இப்போ அதை வாசிக்கிறேன். மேலுதைப்பு ஜூவிலும் நிறை எம்ஜி அதிகம் என்பதால், மேலுதைப்பு ஜூவிலும் நிறை எம்ஜி அதிகம் என்பதால் கீழ்நோக்கி ஆர் முடிகி வேகம் பெற்ற நிலை 2 காட்டுகிறது. வேகம் பெற்ற நிலையை தான் நிலை 2 காட்டுகிறது. இதன் போது கீழ்நோக்கிய விளைவு விசை mg − f − u ஆகும். mg − 6πr η v. சரிதானே? இதனால் தொடர்ந்து ஆர் முடிகி வேகம் கூட மேலுள்ள கோவையின்படி விளைவு விசை குறைந்து பூச்சியமாகிறது. எனவே கோலம் முடிவு வேகம் அடையும். இவ்வாறு கோலம் முடிவடைந்து இயங்கு நிலையை காட்டுகிறது. பிஎஸ்எம்என் 2r² d − ρ/9η × g. சீராக அடர்ந்த திண்மங்கோலத்துக்கு இது பொருத்தமா? இது எப்போ சீராக அடர்ந்த திண்ம கோலங்களுக்கு மட்டும்தான் இந்த சமன்பாடு பொருத்தம். ஓகே, ரைட். முதல் பார்த்தினாங்க
கீழ் நோக்கிய இயக்கம், இப்போ மேல் நோக்கிய இயக்கப்படும். இதில் என்ன டிஃப்ரெண்ட்? மேல் நோக்கிய இயக்கம் என்றால் திரவத்தின் அடர்த்தியா, திரவத்தின் அடர்த்தியா அல்லது கோளத்தின் அடர்த்தியா பெருசாக இருக்கும்? ஈஸியாக, திரவத்துக்குள்ள பந்தம் கொண்டே வைக்கிறதா, திரவத்துக்குள்ளே இரும்பு குண்டோண்டை கொண்டே வைக்கிறதா மேலே வரும், பந்தம் கொண்டே வைக்கிறதா மேலே வரும். அப்போ பந்து பந்து நடத்தி சின்ன நேரம் இருக்கும், சின்ன நேரம் பந்து நடத்தி சின்ன பந்து நடத்தி சின்ன நேரம் தான் இவர் மேல் நோக்கி வருவார். சரி, இப்போ இவர் மேல் நோக்கி இயக்கணும் பண்ண நான் சும்மா சொல்கிறேன். அதில் முதல் சொன்ன மேல் நோக்கிய கீழ் நோக்கிய இயக்கத்தில் பார்த்துனாங்கள், இரும்பு குண்டோண்டத்துக்கு மேலே வெட்டினா பிடிச்சி விட்டுனாங்கள், அவர் கீழ் நோக்கி இயங்கிட்டு போவேன். அப்போ இங்கேயும் நாங்கள் பிடிச்சி வைப்போம் என்ன, பந்தையும் தூக்கி மேற்பரப்பில் பிடிச்சி வச்சுருப்போம். மேற்பரப்பு மேலே வலி காலம் எங்கள் மேலே. இப்போ நாங்கள் இங்கே என்ன பார்க்கணுமெண்டா, பந்தை கொண்டே திரவத்துக்குள்ளே இருந்து பிடிச்சி விடுவோம். திரவத்துக்குள்ளே இருந்து பிடிச்சி விட்டால் தான் திரவத்துக்குள்ளே மேலே இயங்கும், இல்லாட்டி மேல் அந்த மேற்பரப்பில் இருந்து மேலே இயங்குமா? இல்லை, இயங்கா. இங்கே என்ன வேற போகுது, விஎஸ் அமன் டூ ஆர் ஸ்கேர் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், டூ ஆர் ஸ்கேர் அங்கே டி மைனஸ் ஓ வந்து இருந்தது, இங்கே ரோ மைனஸ் டி அப்போ நைன் ஈட்டா ஜியாக இருக்குது. இங்கே இருக்க சமன்பாடு என்ன, இவர் மேல் நோக்கி எங்கே போகிறார், ஸோ கீழ் நோக்கி தான் உரா விசதாக்கும், கீழ் நோக்கி நிறதாக்கும், மேல் நோக்கி மேல் வெப்பி தாக்கும். இந்த மேல் வெப்பி பெருசாக இருக்குது. ஜூஸ் சமன் எம்ஜி ப்ளஸ் எஃப்ஆர் சார், இதுலேருந்து எஃப்ஆர் சிம்பிளாக கண்டு இதுலேருந்து பிஏ செகண்ட்லாம் சரிண்ணே. இப்போ கோலத்தின் அடர்த்தியோட ஒப்படைக்க, கோலத்தின் அடர்த்தியோட ஒப்படைக்க பாயின் அடர்த்தி புறக்கணிக்கக்கூடியதாய், கோலத்தின் அடப்பு அடர்த்தியோட ஒப்படைக்க பாயின் அடர்த்தி புறக்கணிக்கக்கூடியதாய் முடிவதற்கு கோவிய டூ ஆர் ஸ்கேர் டி அப்போன் நைன் ஈட்டாச்சி என்று போடலாம். இப்போ அது என்ன புறக்கணிக்கிறேன்னா என்ன, இப்போ ரோவுண்ட பெருமானம் சும்மா சொல்கிறேன்னு, ரோவுண்ட பெருமானம் ஒரு 1,000,000 இருக்கு, சரி டிகின்ற பெருமானம் ஒரு 1,000,000 இருக்குது, ரோவுண்ட பெருமானம் ஒன்று, 1,000,000 ரோவுண்டாக கழிக்கிறது அப்படியே 1,000,000 ஒன்று போடுறது ஒன்று தான், அதுதான் நீங்கள் சொல்கிறான் சார். விஎஸ்எம் டூ ஆர் ஸ்கேர் டி அப்போன் நைன் ஈட்டாச்சி என்று போடலாம். சரியா, இனி என்ன, இதில் கொஞ்சம் கேள்விவாக்க போகிறோம், அவ்வளோ தான். வேக நிறைவை பார்ப்போம், விடப்பேச்சு நிறை விரைவு பார்ப்போம், விசை நிறை விரைவு பார்ப்போம், இப்படி கொஞ்சம் விரைவெல்லாம் பார்ப்போம் இதில். சரி, விரைவு பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறான், திரவத்தினுள் திரவத்திலும் அடர்த்தி கூடிய திண்ம கோலம் ஒன்றை வைத்து இப்படி விக்கிறோம், அதன் இயக்கத்துக்கான வேக நிறைவு கேள்வி. சரி, திரவத்திலும் அடர்த்தி கூடிய திரவம் ஒன்றை திண்மம் ஒன்றை பிடிச்சிட்டு விட்டி என்றால் அவர் மேலே போவார கீழே போவார, முதல் கீழே போவார், போக போக வேகம் கூடுமோ குறையுமோ, கூடும், போய் ஒரு கட்டத்தில் மாறா வருமோ மாறுமோ மாறா வரும். இப்போ ஸ்டோக்கிங் சூத்திரம் சமன்பாடு உரா விசை, உரா விசை நிறை நிறைய மேலு எப்போ உரா விசை வந்து மூணு சமனாக விரைக்க, மூணு வந்து ஈக்குவலாக விரைக்க, எம்ஜி சமன் எஃப் ப்ளஸ் டூவாக விரைக்க அவர் மாறாவதில் இயங்குவார். ஸோ இவர் சமன்பாடு இப்படி வரும், இவர் இந்த விரைவு இப்படி வரும். இடப்பேச்சு நிறைவேற பார்ப்போமா, இடப்பேச்சு நிறைவேற பார்ப்போம்னா தொடக்கத்தில் ஆறு மணிக்கு கொண்டு போவேன். ஸோ இடப்பேச்சு வேறு வேறு கூடிக்கொண்டா போவோம் சரிண்ணே, விடப்பேச்சு வேறு வேறு தொடக்கத்தில் இருந்த விட கீழ் நோக்கி தானே போய் கொண்டிருப்பார், முதல் ஆர் முடிவு வளைஞ்ச கிராஃப் வந்து அப்புறம் சீராக அப்படியே கூட்டிகிட்டு போவேன், சார் அது மாறா பகம் சீராக கூட்டிகிட்டு போவேன். ஓகே, இடப்பேச்சு நிறைவேறாது இவ்வளோ தான். அடுத்தது கோலத்தில் தாக்குற பாகலில் உரா விசை, கம்மி நேரத்துக்குங்கிற அப்புறம் பாகலில் உரா விசை என்ன செய்யும், முதல் வேகம் இல்லை, ஸோ உரா விசை தொடக்கத்தில் பூச்சி, அப்புறம் வேகம் கூட கூட வேகம் கூட கூட பாகலில் உரா விசை கூடும். ஸோ கிராஃப் மேலே வரும், வளைஞ்சுதான் வேறு மதத்தை பார்த்து வேகம் சீராக மாறாது, சிவகம் சீராக மாற போகிறதில்ல தான் ஆறு மணிக்கு கொண்டு போகிறேன். ஸோ கிராஃப் வளைஞ்சு தான் வரப்போகுது. கடைசி கட்டத்தை பார்த்தோம்னா கிராஃப் கிறது ஈஸி, கடைசி கட்டம் எப்படி வரப்போகுது, ஒரு மாறா பெருமானத்துக்கு வரும், ஏன் மாறா பெருமானது வரப்போகுது, வேகம் மாறாது, ஸோ மாறா பெருமானத்துக்கு வரும், விசை மாறாமல் கடைசியில் மாறாமல் வந்து முடியணும். ஸோ கிராஃப் இப்படி தான் வரும், வேறு வழியில் சான்ஸ் இல்லை. அடுத்தது கோலத்தில் தாக்குற புலையில் விசை நேரத்தில் தாக்குற கிராஃபம், முதல் புலையில் விசை பெருசாக இருக்கணும், ஏன் முதல் விசை உராய விசை இல்லை, திருப்பி உராய விசை தாக்கி 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 ஒரு கட்டத்தில் உரா விசை மேலுதைப்பும் நிறைக்கு சமனாக வந்துடும். அப்பேக்கு என்ன, விளைவு விசை பூச்சியம், தொடக்கத்தில் உச்ச விளைவு விசை இருந்தது இப்போ விளைவு விசை பூச்சியம், ஸோ அது இப்படி குறைஞ்சிட்டு வரும். ஓகே, இவ்வளோ தான் இந்த கிராஃப். அடுத்தது கொஞ்சம் நுழைச்சிக்காக பார்க்க போகிறோம் என்னென்னா, ஒரு ஆறுடைய ஆர் ஆருடைய கோலத்தையும் டூ ஆர் ஆருடைய கோலத்தையும் ஒப்பிட போகிறோம், ஆர் ஆருடைய கோலத்தையும் டூ ஆர் ஆருடைய கோலத்தையும் ஒப்பிட போகிறோம். இதுக்கு நீ அந்த சமன்பாடு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுட்டு போகலாம், சமன்பாடு ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக போட்டுட்டு போகலாம். இங்கே எனக்கு என்ன தேவை, முடிவகத்தை பற்றி தெரிஞ்சால் வேண்டாம், சரி முடிவகம் ஆருக்கு பெருசாக தெரிஞ்சால் சரி சரி தானே, முடிவகம் ஆருக்கு பெருசாக இருக்கும், மேலே தான் ஆர் ஸ்கொயர் இருக்குது, மேலே தான் ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஸோ டூ ஆருக்கா ஆருக்கா பெருசாக இருக்குது, மேலே ஆர் ஸ்கொயர் இருக்க வழியாக அவர் ரெண்டு வர்க்கிம் இங்கே ஆர் ஸ்கொயர் வரும், அங்கே 4 ஆர் ஸ்கொயர்னு வரும், ஸோ இங்கே தேமாரி அங்கே முடிவகம் 4 மடங்காகும்,
ஏர் போஸ்ட்க்கு ஸ்பீட்டாக முடிவு தலைவர். வி அடைகிறது ஈஸியா, நாலு வி அடைகிறது ஈஸியா? வி அடைகிறது தான் ஈஸி. ஸோ இந்த கிராஃப் இப்படி வரும். சரி, சிறிய பதில்கள் சிறிய துணிக்கையிலும் பெரிய துணிக்கையின் முடிவகம் அடையடுக்கு நேரம் கூடுவா? அதான்டா சொல்லணும் அனுப்பேன். ஓகே, அடுத்தது மிகச்சிறிய துணிக்கை போடப்பட்டதும் முடிவகம் அடையும். மிகச்சிறிய துணிக்கை போடப்பட்டதும் முடிவகம் அடையும். இதில் என்ன சொல்லுது? நீ ஏரிய குறைக்க 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 முடிவகம் அடைகிற வேகம், முடிவகம் அடைகிற நேரம் குறைஞ்சிட்டு போ. நீ ஒரு சின்ன துணிக்கையோட போட்டியண்டா, அது போட்ட வேகம் தான் முடிவகமே இருக்கு. உடனே முடிவு தடைஞ்சி, அதான் நீங்கள் சொல்கிறோம். அடுத்தது ஆறரைக்கும் டூரரைக்கும் இடப்பெயர்ச்சி நேரவு தந்திருக்காங்க. இடப்பெயர்ச்சி நேரவே என்ன, ஆறுக்கா டூவாக இருக்கா? இது பெருசாக இருக்குது, ஆறு மூணு பெருசாக இருக்குது. டூவாக இருக்கா, ஆறு மூணு பெருசாக இருக்குது. ஸோ அதோட கிராஃப் தான் மேலே இருக்க போகுது. ஸோ அவர் தான் கூட துறமை அங்கே போகிறார். அது சரி. அடுத்தது பார்த்தோம்டா விசை நேரவிரைவு தந்திருக்காங்க. விசை நேரவிரைவு என்ன, 6R ஈட்டாவி, 6R ஈட்டாவி, ஆர் ஏற டபுள் ஆகுது. ஸோ விசை டபுள் ஆகணும். முடிவு அடைகிற நேரம் ஆரை விட 2R கூட. கிராஃப் எப்படி வேறு விளையாண்டுதான் பார்த்தோம்டா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேள்வி, எல்லாம் ஒரே கன்செப்டில் பார்த்துட்டு போகிற சரியில் தானே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேள்வி என்ன சொல்லுது, திரவத்திலும் அடர்த்திக்கூடிய திண்ம கோலம்ன்ற முடிவகம் விஎஸ்ன்றா, விஎஸை விட ஒரு கூடின பெருமானத்தோட கீழ் நோக்கி ஏறிடும். விஎஸை விட கூடின பெருமானத்தோட கீழ் நோக்கி ஏறிடும்ன்றா, இந்த திரவத்துக்குள்ள இவர் விஎஸ் என்ற முடிவகத்துடன் போகலாம்ன்றா, அதை விட கூடின பெருமானத்தோட போனால் உராய் விசை அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தாக்குமா, ஆதரிக்கிற மாதிரி தாக்குமா? கட்டாயம் உராய் விசை எதிர்க்கிற மாதிரி தான் தாக்கும். அதுதானே, இப்போ நாங்கள் கீழ் நோக்கி ஏறுகிறபடியா மேல் நோக்கிய உராய் விசை கூடவே இருக்க போகுது. சரி, அந்த கீழ் நோக்கி எறிகிறபடியா அந்த முடிவுகளத்தில் இருந்த உராய் விசையை விட இந்த மேல் நோக்கி உராய் விசை கூட, மேலுதைப்பு நிறையெல்லாம் மாறாது. ஸோ மேல் நோக்கிய விசை இருக்க போகுது. ஸோ இவர் அமர்முடியை கொண்டு வருவார். அமர்முடியை கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அந்த வேகம் குறைஞ்சிட்டு வாரதால் அமர்முடினாலும் வேகம் குறையும், வேகம் குறையினாலும் முடிவு தடைஞ்சு, முடிவகத்தை அடைகிற கணத்தில் ஜூ ப்ளஸ் உராய் விசையும் எம்ஜியும் சமனாக இருக்கு. ஸோ இதுக்கான கிராஃப் பெறும், ஒரு உச்சத்தில் இருந்து குறைஞ்சு 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 ஒரு மாறாவத்தில் போகும். அடுத்தது ஒரு மலையை பற்றி ஒரு கேள்வி உண்டு. இப்போ நான் சும்மா ஒரு கேட்குறேன், மலைத்துளி ஒன்று இருக்குது, மலைத்துளி ஒன்று கோலமாக்கிறது, மலைத்துளி ஒன்று இயங்கிக்க இப்போ முடிவகம் பாகன உராய் விசை ஒன்று மில்லியாண்டி வைப்போம், மலைக்கு பாகன உராய் விசை ஒன்று மில்லியாண்டி வைப்போம். மலைத்துளி பானம் வங்கியோ இருந்து வருது, எங்கேயோ இருந்து விரைக்க வேற 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 என்ன செய்யணும், கீழ் நோக்கிய வேகம் கூட்டிகிட்டு போகணும். என் நிற கூடுறதால வழியை விட நீர் கடத்தி கூட. ஸோ இவர் இந்த கீழ் நோக்கி வேற வேற கூட்டிகிட்டு போவோம். யார் மூடிக்கிட்டு போகிற அப்படியா, ஒரு உச்ச பெருமான வேகத்தில் வந்தடி. அந்த வேகத்தில் வந்து நீ வழியை நிற்கிற, மழை தூரம் வருது நீ வழியை நிற்கிற, அந்த வேகத்தில் வந்து மழைத்துடனுடைய மண்டையில் பட்டுதண்டா உனக்கு அப்படி இருக்கும். சரிண்ணே, எல்லாம் ரியலாக யோசிச்சு பேட்டா விளங்கும். இப்போ இதுக்காகத்தான் அந்த பாகுல உராய் விசையே இருக்குது. பேர் பாகுல உராய் விசை இல்லாட்டிக்கு இவர் முடிவகம் அடையாது. முடிவகம் அடையாட்டிக்கு தொடர்ந்து ஆறு முடிக்கு கொண்டே போவார். ஆறு முடிக்கிட்டே போவார்ண்டா, நீ வழி மலையண்டா குடையை பிடிக்கிறார், குடையை பிடிச்சா குடைக்கால ஓட்ட போட்டுட்டு வரும். அப்படி ஒரு வேகத்தில் வந்துட்டு சரிதானே. சுமார் ஒரு கதைக்கு சொன்னான். இப்போ இங்கே என்ன பண்ணணும், முயல ஒரு மலைத்துடன் உருவாகி ஒரு முடிவகத்தை அடையுது. முடிவகத்தை அடைஞ்சது டெண்டு துளியாக பிரிதான். டெண்டு துளியாக பிரிஞ்சு தொடக்கிற இயங்கத்தில் வேக நிறைவேற கேள்வி. சரி, முதல் முயலிருந்து விளைக்க வேகம் பூச்சி. பூச்சியத்தில் இருக்கிறவர் கூடி 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 ஒரு மாறாவதுக்கு அடைவர். அவருடைய கிராஃபில் வினத்தை அடைஞ்சவர் விஎஸ் அடைஞ்சிட்டார். இப்போ ஒரு உச்சபிரமாதத்தில் நிற்கிறார், நம்ம மாறாவதில் நிற்கிறார் முடிவகம். இப்போ அதே கனவளவு கோலம்தான் டெண்டாக பிரியுது. முதல் வி கனவளவு இருந்தது வி பை டூவாக பிரிஞ்சால் ஏற முதல் இருந்த கோலத்துக்கா இப்போ இருக்கிற கோலத்துக்கா சின்னன், சரி இப்போ இருக்கிற கோலத்துக்கு தானே சின்னன். கனவளவு குறைஞ்சி ஏற குறைய தானே வேணும், நாலு மூன்று பையாக கணம் ஏற குறைய தானே வேணும். ஸோ ஏற குறைஞ்சதுன்னா 6R ஈட்டாவி, இல்லை ஏற குறைஞ்சதுண்டா மேலே இருக்கிற கணியம் மார் ஸ்கொயர் குறைய போகும். மேலே இருக்கிற கணியம் மார் ஸ்கொயர் குறைஞ்சதுண்டா விஎஸ் குறை. ஸோ விஎஸ் குறையணும்டா முடிவேகம் குறையணும். முதல் இருக்கிற பெருமானத்தை விட இப்போ இருக்க பெருமானம் குறைஞ்ச ஒரு மாறாவதுக்கு கிராஃப் எப்படி வரும், எது டவுட்? பாகநிலை என்ற பாடத்தில் முதலாவது ப்ராக்டிக்கலாக புவசையின் சூத்திரத்தை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் பாகுநிலை குணகம் துணிதல் என்ற ப்ராக்டிக்கலை இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ அந்த படத்தில் வந்து கொஞ்சம் உபகரணங்கள் தரப்பட்டிருக்கு. இதுக்கு தேவையான உபகரணங்களை நான் இப்போ சொல்லுறேன். முதலாவது மைத்துளை குழாய், ரெண்டாவதாக மாறா அமுக்கத்தொட்டி உபகரணம், அளவு சாடி, மீட்டர்கோல், தாங்கி, நிறுத்தற்கடிகாரம்,
நகர் நுணுக்கு காட்டி, நூல், இணைப்பு, ரப்பர், குழாய்கள் இவெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவைப்படும். ரைட், இப்போ மைத்திலை குழாய் சம்மந்தமாக எங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேணும். மைத்திலை குழாயை நாங்கள் வந்து கிடையாக நிலைப்படுத்த வேண்டும். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் தாங்கியை பயன்படுத்தி கொள்வோம். ஏன் இது கிடையாக நிலைப்படுத்தணும்னு சொல்லி நான் பிறகு சொல்கிறேன். அதாவது இதை நாங்கள் பயன்படுத்த முன்னம் நாங்கள் கேரத்தாலும் அமிலத்தாலும் காய்ச்சி வடித்த நீரினாலும் நன்கு கழுவ வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் செயன்முறைக்குள்ளே போவோம். உறுதிப்பாய்ச்சல் என்பது உறுதி செய்யப்பட்டு நிறுத்தற்கடிகாரத்தை தொடக்குவதுடன் அளவு சாடியில் திரவம் சேகரிக்கப்படும். குறித்த நேரத்தில் சாடி வெளியே எடுக்கப்பட்டு நிறுத்தற்கடிகாரம் நிறுத்தப்படும். சேகரிக்கப்பட்ட திரவக்கெனவுளவு வியும் அதற்கு எடுத்த நேரம் டீயும் குறிக்கப்படும். குழாயின் நீளம் எல், மாறா அமுக்கத்தொட்டி குழாயிடையான உயரம் எச் என்பன மீட்டர் அளவு சட்டத்தால் அளவிடப்படும். இரச இலை முறையால் குழாயின் அக ஏரையார் அளவிடப்படும். குழாயினூடான திரவப்பாய்ச்சலுக்கு புவசேயின் சூத்திரத்தை பயன்படுத்த கியூ பை டி சமன் பை ஆர் டு த பவர் ஃபோர் பி ஒன் மைனஸ் பி டூ ஓவர் எயிட் ஈட்டா எல். இதுதான் புவசேயின் விதி. இப்போ நாங்கள் இதில் கணித்த கணியங்களை இதில் பிரதியிடும் போது வி பை டி சமன் பை ஆர் டு த பவர் ஃபோர் பி ஒன் மைனஸ் பி டூக்கு பதிலாக ஹெச் ரோ ஜி என்று வரும். அப்போ பை ஆர் டு த பவர் ஃபோர் ஹெச் ரோ ஜியின் கீழ் எயிட் ஈட்டா எல் என்று வரும். இந்த சமன்பாட்டில் ஈட்டாவை தவிர எல்லா கணியத்தையும் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் மேலே குறிப்பிட்டது போல் கண்டுட்டோம். அப்போ ஈட்டாவை எழுவாயாக மாற்றி போட்டு இந்த கணியங்களை நாங்கள் கணிச்ச அளவிட்ட கணியங்களில் நாங்கள் இங்கே பிரதியிட்டு ஈட்டாக இலகுவாக காணலாம். அதுதான் கீழே சொல்லியிருக்கு. மேலுள்ள கோவையில் பிரதியிட திரவத்தின் பாகுநிலை குணகம் துணியப்படலாம். இப்போ நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் நோட்ஸாக பார்ப்போம். முதலாவது, இங்கு குழாய் கிடையாக இருத்தல் உறுதி செய்யப்பட வேண்டும், ஏனெனில் புவசேயின் சூத்திரம் கிடை மைத்திலை குழாய்க்கே பொருத்தமானது. ரைட், இப்போ இந்த புவசேயின் சூத்திரத்தை நாங்கள் எங்கே பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சால் இந்த இதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ புவசேயின் சூத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையில் முதலாவது நிபந்தனையே அந்த குழாய் வந்து கிடையாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த குழாயின் விட்டம் வந்து அல்லது வேறை குறைவாக இருக்க வேண்டும். அப்போ புவசேயின் சூத்திரம் கிடை மாய்தள குழாய்க்கே பொருத்தமானதுன்றது சரி. ரைட், ரெண்டாவது, குழாயின் முனைகளுக்கிடையிலான அமுக்கப்படுத்திறனை மாறாது பேண மாறா அமுக்கத்தொட்டி பயன்படும். ரைட், இப்போ இந்த அமுக்கப்படுத்துறா என்னென்னா அமுக்க வித்தியாசத்தெங்கள் குழாயின் நீளம். அப்போ குழாயின் நீளம் எப்போதும் மாறப்போவதில்லை. அப்போ அமுக்க வித்தியாசத்தை மாறாமப்புன்றது தான் இந்த மாறா அமுக்கத்தொட்டின் செயற்பாடாக இருக்கும். ரைட், அதை என்னென்ன செய்யுதுன்னு சொன்னால் மாறா அமுக்கத்தொட்டி அதுண்ட உயரம் எச்சை, அதாவது குழாய்க்கும் மாறா அமுக்கத்தொட்டின் நீர்மட்டத்துக்கும் இடையிலான உயரம் எச்சை மாறாது போன்ற செயற்பாடை செய்து அதன் மூலம் எஸ்ரோஜி தான் அந்த அமுக்க வித்தியாசம். ஆகவே அமுக்க வித்தியாசத்தை மாறாமல் பேணுது. அப்போ அமுக்கப்படுத்துறனை மாறாமல் பேணும். ஓகே, இப்போ மூன்றாவது, திரவத்தை சேகரிக்கையில் அளவு சாடியில் தெரித்தலை தடுக்க நூல் பயன்படும். ரைட், இப்போ இங்கே சேகரிக்கிற நீர் வந்து அது வந்து திருத்தமாக அளவிடணும். அப்போ அதில் வந்து சிந்துறதை தவித்து கொள்ளணும், அதாவது தெரித்தலை தவித்து கொள்ளணும், அந்த திரவம் தெரித்தலை தவித்து கொள்ளணும். அப்போ அதுக்கு வந்து அந்த முனையில் நாங்கள் நூல் துண்டுண்டை கட்டி அதில் அந்த திரவம் வடிஞ்சு அதால் சொட்டு சொட்டாக வடியக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் செய்வோம். அதன் மூலம் அந்த திரவம் வந்து வெளியில் தெரித்து போகிறத நாங்கள் தவித்து கொள்ளலாம். ரைட், இப்போ நாங்கள் நாலாவதுக்கு போனால், இங்கு பெறப்படும் அளவீடுகளில் மைத்துளை குழாய் நேரை மிக திருத்தமாக அளவிட வேண்டும், ஏனெனில் சிறியதாக இருப்பதும்
சமன்பாட்டில் நான்காம் வலுவிற்கு உரியதாக இருப்பதும் ஆகும். ரைட், இப்போ ஒரு அளவீடு வந்து மிக திருத்தமாக அளவிடணும். இதில் எந்த அளவீடுமே நாங்கள் மிக திருத்தமாக தான் அளவிடணும். அதுலேயும் மிக மிக திருத்தமாக அளவிடணும்னு சொன்னால் இந்த மையத்தில் குழாயின்ற ஏரை, அதுக்கு கேர் நம்ம வந்து சிறியதாக இருப்பதும் சமன்பாட்டில் நான்காம் வலுவிற்கு உரியதாக இருப்பதும் ஆகும். ரைட், இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரணும்னா, அது சிறியதாக இருக்கிறதாலேயும் அந்த நாலாம் வலுவுக்கு உரியதாக இருக்கிறதாலேயும் அதனோட வலு வீதம் வந்து உயர்வாக இருக்குது. அப்போ அந்த வலு வீதத்தை நாங்கள் குறைச்சி கொள்ளணும்னு, அதாவது அந்த வலுவை நாங்கள் முடிஞ்சளவு குறைச்சி கொள்ளணும்னு சொன்னால், அப்போ அதன் அளவீட்டை வந்து மிக மிக திருத்தமாக அளவிட வேண்டும். அதுக்கு தான் அந்த சிறந்த முறையாக நாங்கள் பயன்படுத்தினது இரச இலை முறை. ரைட், அஞ்சாவதுக்கு போனால், பாய்ச்சல் வீதம் திருத்தமாக பெறப்பட நீண்ட நேரத்துக்கு திரவத்தை சேகரித்தல் வேண்டும். இங்கு அதே வலு வீதம் தான் செல்வாக்கு செலுத்துது, அதே ரீசன் தான். ரைட், அப்போ ஆறாவதுக்கு போனால், அறிவுக்கோட்டு பாய்ச்சலை உறுதி செய்ய மாறா அமுக்க தொட்டியின் உயரமே சிறியதாக பேணப்படும். ரைட், இப்போ இந்த நீர் திரவம், நீர் அல்லது திரவம், ஏதாவது ஒரு திரவம் வந்து ஒரு பாய்ச்சலுக்கு உட்படையக்க இரண்டு வகையான பாய்ச்சலுக்கு உட்படலாம். முதலாவது அறிவுக்கோட்டு பாய்ச்சல், இரண்டாவது கொந்தளிப்பு பாய்ச்சல். இப்போ கொந்தளிப்பு பாய்ச்சல் என்பது இங்கே வந்து பார்த்தால் அதோட உயரம் வந்து மிக உயர்வாக இருக்கும்போது அது வந்து கொந்தளிப்பு பாய்ச்சலை ஏற்படுத்தும். ஆக அதன் உயரத்தை நாங்கள் முடிஞ்சளவு குறைச்சி, ஆக குறைக்கக்கூடாது ஓரளவு குறைச்சி, அறிவுக்கோட்டு பாய்ச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலை செய்வோம். ஏன் அறிவுக்கோட்டு பாய்ச்சலாக இந்த ப்ராக்டிக்கல் செய்யணும், அப்போ தான் புவசையின் சூத்திரத்தையும் இங்கே பயன்படுத்த முடியும். சரி, இப்போ இவ்வளோதான் இந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள். ரெண்டாவது ப்ராக்டிக்கலை பார்ப்போம், இரு திரவங்களின் பாகுநிலை குணகங்களை ஒப்பிட. செய்முறை, காட்டியவாறான மிக உயர பாத்திரத்தில் இரு வேறு திரவங்களிலும் தெளிவாக புலனாகத்தக்க சிறு கோலத்தை மேலிருந்து மெதுவாக விளவிடல். ஒவ்வொரு திரவத்திலும் கோலத்தின் இயக்கத்தின் போது மட்டம் ஏயிலிருந்து மட்டம் பியிற்கு விழ எடுத்த நேரத்தை நிறுத்த கடிகாரத்தை கொண்டு அளவிடல். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஒரு கண்ணாடி உயர பாத்திரம் ஒன்று எடுப்போம். ஏன் கண்ணாடி உயர பாத்திரம் என்றால் கோலத்தின் இயக்கத்தை நாங்கள் அவதானிக்கணும். அப்போ அது கண்ணாடி உயர பாத்திரம் என்றால் இலகுவாக இருக்கும். ரைட், இப்போ கண்ணாடி உயர பாத்திரம் ஒன்று எடுத்த பிறகு முதலாவது திரவம், அந்த திரவத்தின் பிசுக்குமை குணகம் ஈட்டா அடர்த்தி ரோ, இந்த திரவத்தை நாங்கள் அந்த பாத்திரத்தில் நிரப்பி டி அடர்த்தியுடைய உருகு கோலம் ஒன்றை மேலிருந்து மெதுவாக விளவிடுவோம். இப்போ விளவிட்டு அது மட்டம் ஏயிலிருந்து, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மட்டம் ஏயிலிருந்து மட்டம் பிக்கு செல்ல எடுத்த நேரத்தை நாங்கள் நிறுத்த கடிகாரத்தை கொண்டு அளவிடுவோம். அந்த வாசிப்பு வந்து என்னது, T1 என்று எடுப்போம். இதே மாதிரி இரண்டாவது திரவத்தையும் அதுக்குள்ள விட்டு அந்த திரவத்தின் பிசுக்குமை குணகம் ஈட்டா டேஷ் அடர்த்தி ரோ டேஷ், இந்த திரவத்தை வந்து நாங்கள் அந்த பாத்திரத்துக்குள்ளே இட்டு அதே கோலம் டி அடர்த்தியுடைய அதே கோலத்தை நாங்கள் மெதுவாக மேலிருந்து விளவிடுவோம். விளவிட்டு அதுவும் ஏயிலிருந்து மட்டம் ஏயிலிருந்து மட்டம் பியிற்கு செல்ல எடுத்த நேரத்தை நாங்கள் நிறுத்த கடிகாரத்தை கொண்டு அளவிட்டு அந்த நேரம் T2 என்று குறித்து கொள்வோம். ரைட், இப்போ இந்த ப்ராக்டிக்கலில் நாங்கள் பயன்படுத்த போகிற சமன்பாடு வந்து ஸ்ட்ரோக்கின் விதியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சமன்பாடு, முடிவு வேகத்துக்கான ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வி சமன் டு ஆர் வர்க்கம் டி மைனஸ் ரோ ஓவர் 9 ஈட்டா. இந்த சமன்பாட்டில் நாங்கள் மேலே திரவம் ஒன்றில் கோலம் விளைக்கில் எடுத்த அளவீடுகளை பிரதியிடுவோம், திரவம் டெண்டில் கோலம் விளைக்கில் எடுத்த அளவீடுகளை பிரதியிடுவோம். அதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். அப்போ நாங்கள் முதலாவதாக திரவம் ஒன்றில் எடுத்த அளவீடுகளை பிரதியிடுவோம். இப்போ வேகம் வந்து S:T1 என்று வைப்போம். இங்கே S என்றது ஏயிலிருந்து பி கிடப்பட்ட தூரமாக இருக்கும். அப்போ S:T1 வந்து அந்த முடிவு வேகமாக இருக்கும். அப்போ முடிவு வேகம் சமன் S:T1 ஆக இருக்கும். ரைட், இப்போ S:T1 சமன் டு ஆர் வர்க்கம் டி மைனஸ் ரோ ஓவர் 9 ஈட்டா. ரெண்டாவது திரவத்துக்கு S:T2
சமன் டு ஆர் வர்க்கம் டி மைனஸ் ப்ரோ டேஷ் ஓவர் 9 ஈட்டா டேஷ். இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளை நான் முதலாவது சமன்பாட்டை சமன்பாடு ஒன்றண்டும் ரெண்டாவது சமன்பாட்டை சமன்பாடு இரண்டண்டும் நான் பெயர் வைக்கிறேன். இப்போ முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால் பிரிக்கும் போது டி டூ ஓவர் டி ஒன் சமன் ஈட்டா டேஷ் டி மைனஸ் ரோ ஓவர் ஈட்டா டி மைனஸ் ரோ டேஷ் என்று வேர். அப்போ இதிலேருந்து பாகுநிலை குணகங்களின் விகிதங்களை நாங்கள் எழுவாயாக மாற்றினோம் என்று சொன்னால் பின்வரும் சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இரு திரவங்களின் அடர்த்திகள் ரோ ரோ டேஷும் உருக்கு கோளத்தின் அடர்த்தி டியும் தெரியுமாயின் பிசுக்குமை குணகத்தின் விகிதங்களை நாங்கள் துணியலாம். அதாவது இந்த சமன்பாட்டில் இறுதியாக எடுக்கப்பட்ட சமன்பாட்டில் வலது பக்கம் இருக்கிற கணியங்களில் டி ஒன்னும் டி டூவும் நாங்கள் அளவிட்டது, அதுபோக மிச்சம் இருக்கிறது டி ரோ ரோ டேஸ் இந்த மூன்று கணியமும் எங்களுக்கு தெரியுமென்று சொன்னால் அது இந்த பெருமை எங்களுக்கு தெரியுமென்று சொன்னால் அந்த பிசுக்குமை குணகங்கள் இந்த விகிதம் வந்து எங்களுக்கு இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த பிசுக்குமை குணகங்கள விகிதம் தெரிஞ்சால் அந்த பிசுக்குமை குணகங்களை நாங்கள் இலகுவாக ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இவ்வளோதான் ப்ராக்டிக்கல்ன்ற செய்முறை. நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ரோக்கின் விதி எங்கெங்கே வெளிதாகும் என்று ஒரு சிறிய நோட்டாக பார்ப்போம். ஸ்ட்ரோக்கின் விதி வெளிதாகும் நிபந்தனைகள். முதலாவது, பாயி முடிவில் ஊடகமாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது, கோளத்தின் வேகம் மிக உயர்வாக இருத்தல் கூடாது. மூன்றாவது, கோளப்பொருள் விரைப்பானதாகவும் ஒப்பமானதாகவும் இருத்தல் வேண்டும். நாலாவது, ஊடகத்திற்கும் பொருளிற்கும் இடையே வழுக்குத்தன்மை இல்லாதவாறு இருத்தல் வேண்டும். அஞ்சாவது, பாயினுள் பொருள் விழும்போது அலைகளோ சுழிப்போட்டங்களோ உண்டாகாதவாறு இருத்தல் வேண்டும். இவ்வளவு நிபந்தனையும் திருப்தி செய்தால் தான் ஸ்ட்ரோக்கிங் விதியை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இந்த ப்ராக்டிக்கல் செய்யணுமென்று சொன்னாலும் இவ்வளவு நிபந்தனைகளும் எங்களுக்கு திருப்தி ஆகியிருக்க வேண்டும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு திருத்தமான மிக மிக திருத்தமான ஒரு அளவீடு எங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிசுக்குமை குணகங்கள விகிதங்களை ஒப்பிடும்போது ஒரு திருத்தமான பெருமானம் பெறுறதுக்கு எங்களுக்கு இது ஸ்ட்ரோக்கிங் மீதின நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும்.